ஹாய் நண்பா, எல்லாருக்கும் பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரீஸ் அதாவது நாளைக்கு நைட்டு 10:30 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் இவெண்ட்ன்றது நடக்க போகுது. அதாவது குளோபலாக நடக்க போகிறது. நம்ம பார்த்தீங்கன்னா 10:30 முடிச்சிருந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மேஜராக எல்லோரும் எதிர்பார்க்குறது இந்த ஐஃபோன் 15 சீரீஸ் எப்படி இருக்க போகுது, என்ன ப்ரைஸிங்கில் கொண்டு வர போகிறாங்க, 14 சீரீஸுக்கும் 15 சீரீஸுக்கும் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் இருக்குமா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது வாங்குகிறோமோ இல்லையோ, ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அது ரேட்டு கூடன்றது எல்லோரும் தெரியும். அதை வாங்க முடியாது, வாங்கினா ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலின்னு தெரியும். இருந்தாலும் அது என்ன மாதிரி லான்ச் பண்ணுறான், எவ்வளோ ரேட்டுக்கு லான்ச் பண்ணுறான் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஓகே, இந்த ஐஃபோன் 15 சீரீஸில் இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் ஏன் மதுரையில் லோக்கல் பஜாரில் ஐஃபோன் 15 சீரீஸோட 15 ப்ளஸ் ப்ரோ ப்ரோ மேக்ஸ் எல்லாத்துக்கான பேக் கேஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருச்சு, வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 13 ப்ரோக்கும் 14 ப்ரோக்கும் பெரிய ரோலில் அந்த பவுச்சஸில் டிஃப்ரென்ஸே இருக்காது. கேமரா மாடுல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதானே தவிர 14 ப்ரோ கேஸை 13 ப்ரோக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் என்ன 13 ப்ரோ கேஸ் தான், 14 ப்ரோக்கு யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ளஸ்னுக்கு எல்லாத்துக்கான அசசரிஸ் பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதோட ஸ்பெக்கு அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக சுருக்கமாக பார்த்திங்கன்னா சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டைனாமிக் ஐஸ்லாண்ட் பார்த்திங்கன்னா 4 டிவைஸஸ்க்குமே கம்பல்சரியாக வருது. இது 100% உண்மை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. 15 ப்ளஸ்ஸு ப்ரோ ப்ரோ மேக்ஸ் இந்த 4 டிவைஸஸ்க்கும் டைனாமிக் ஐஸ்லாண்ட்ன்றது கண்டிப்பாக வருது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ரெண்டாவது, டைப் சி போர்ட்டும் கண்டிப்பாக இந்த 15 சீரீஸில் அந்த 4 டிவைசஸ்லேயுமே இருக்குது. அதுவுமே பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டுருச்சு. ஆனால் இவன் அந்த சார்ஜிங் டெக்னாலஜியில் என்ன ஒரு புள்ளி வச்சு இருக்கான்றது தெரில. நீ வந்து சார்ஜரும் ஆப்பிள் தான் யூஸ் பண்ணணும், சார்ஜிங் கேபிளும் ஆப்பிள் தான் யூஸ் பண்ணணும், சார்ஜிங் கேபிளை நீ வேறு ஒரு பிராண்டை போட்ட அப்படின்னா உனக்கு ஸ்லோவாக சார்ஜரும் அப்படி இல்லாட்டி சார்ஜர் ஏறாது அப்படின்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. என்னன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி வைக்காமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்மகிட்ட சாம்சங் கேபிள் இருக்கலாம், இல்லை கூகுளோட பிக்சல் கேபிள் இருக்கலாம், இல்லை ரியல்மி கேபிள் இருக்கலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா பிராண்டடாக நல்ல ஒரு குவாலிட்டி கேபிள் தான். அந்த ஆம்பியரை மட்டும் நம்ம கணக்கு பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்பீடாக ஏறணும். அப்படி ஏறாமல் ஏதாவது ட்விஸ்ட்டு வைக்காமல் இருந்தால் சந்தோஷம்தான். அடுத்தபடியாக இதில் வந்து ப்ராசஸர் A60 பயானிக் சிப்பு, அதாவது போன வருஷம் 14 சீரீஸில் ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸும் யூஸ் பண்ணால அந்த ப்ராசஸர் பார்த்திங்கன்னா 15 ப்ளஸுக்கு வருது. A70 பயானிக் சிப்பு, அதாவது இந்த வருஷம் ஆப்பிளோட புது சிப்செட் பார்த்திங்கன்னா ஆப்பிளோட 15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா வரும். ஸோ லேட்டஸ்ட் ப்ராசர் அந்த ப்ரோக்கும் ப்ரோ மேக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இல்லை இன்னொரு இது என்னென்னா, டெலிஃபோட்டோ லென்ஸ் 6x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் போகிற லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ மேக்ஸில் மட்டும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மற்ற 4 டிவைசஸ்க்குமே பார்த்திங்கன்னா 48 MP ப்ரைமரி கேமரா வித் OIS-ஓட அல்ட்ரா வைட் பார்த்திங்கன்னா 12 MP அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த 6x ஆப்டிக்கல் ஜூம் வந்து லென்ஸ் மட்டும் ப்ரோ மேக்ஸில் இருக்கும். ப்ரோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3x-க்கான ஆப்டிக்கல் லென்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் டைட்டானியம் ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 15 ப்ரோக்கும் 15 ப்ரோ மேக்ஸுக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் ஃப்ரேம் பார்த்திங்கன்னா 15க்கும் 15 ப்ளஸுக்கும் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இதிலேயே வேறுபாடு, முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 13லலாம் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் பாடி, அந்த அலுமினியம் ஃப்ரேம்னா அலுமினியம் ஃப்ரேமு எல்லாமே ஒரே மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மூணுத்துலேயும் 4 டிவைசஸ்லேயுமே எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது, நாலுமே ஒரே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இவங்க 14 சீரீஸ்லேருந்து 14ஐயும் 14 ப்ளஸ்ஸையும் ஒரு மிட்ரேஞ்ச் ஆகையும், அதாவது நார்மலையும் ப்ளஸ்ஸையும் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனாகையும் ப்ரோ ப்ரோ மேக்ஸுக்கு மட்டும் அதிகமான ஃபியூச்சர்ஸ் கொடுக்குறாங்க. இது ஆப்பிளுமே பார்த்திங்கன்னா காசு பார்க்குறதுக்கு தான் பண்ணுறாங்க. எல்லாருமே ப்ரோ ப்ரோ மேக்ஸ் வாங்கணுன்னா ஆல்ரெடி அந்த ரேட்டே 1 லட்ச ரூபா கிட்டே வந்துடுது. இல்லை ப்ரோ மேக்ஸ்லாம் வாங்கினா எவன் எங்கிட்டு போவாங்க? ஸோ இது என்னன்றது தெரில. என்னமோ 10 ரூபாய்க்கு ஒரு ஃபோனோ 50 ரூபாய்க்கு இன்னொரு ஃபோனு விற்கிற மாதிரி எல்லா ஃபோனுமே பார்த்திங்கன்னா 70,000 80,000 மேலே லான்ச் பண்ணுறான். அதுலேயும் இவ்வளோ வேறுபாடு வச்சா பையர்ஸ் மற்றவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ குழம்புவாங்க. இது நாளைக்கு ப்ரைஸிங் வேறு என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னா, போன ஜென்ரேஷனில் உள்ள ஸ்மார்ட் ஃபோனோட எல்லா சீரீஸுமே $100 எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க நிறையா பேர். உதாரணத்துக்கு ஐஃபோன் 15 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 70,000 அந்த 75 அந்த ரேட்டில் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 15 சீரீஸ் வரும்போது உங்களுக்கு 85,000 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி 14 ப்ளஸ் வந்து 90,000 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 15 ப்ளஸ் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றதே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
ஹண்ட்ரடில் 70% பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா டாக்ஸ்லாம் போயிட்டுருக்கு ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும். இன்னொன்று, இந்த டைப் சி போர்ட் சொன்னேன் இல்லையா, அதில் அந்த ப்ரோ ப்ரோ மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் 35 வாட்ஸ் வரைக்கும் சார்ஜிங் ஸ்பீடு வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஆப்பிள் வந்து இந்த 15 சீரீஸ் லான்ச்சோடைய பார்த்திங்கன்னா அந்த சிலிக்கான் கேசஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடக்ஷனை நிப்பாட்டிட்டாங்களாம். எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ரீசைக்கிள் பண்ணி எந்த ஒரு இது மெட்டீரியலை வச்சு செய்ய முடியுமோ அதை தான் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ அதனால் ஆப்பிளில் இனிமேல் சிலிக்கான் கேசஸ் பார்த்திங்கன்னா வராது அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பெசல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக ரொம்ப அப்படியே மெல்லிசாக கோடு போட்ட மாதிரி தான் இருக்கனால அது வந்து 4 டிவைசஸ்லுமே இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அல்ட்ரான்னு ஒன்று வரப்போகுது, ப்ரோ ப்ரோ மேக்ஸை தவிர்த்து 5வது ஒரு டிவைஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா பொருளில் கேப்பில் வந்து கேட்டா விட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்னன்றது தெரியலை, மேபி இருக்கலாம் பெரிஸ்கோப் லென்ஸோட 100x ஜூம்போட இது வந்து ஒரு இதுவாக கூட விடலாம், என்னன்றது தெரியல, நாளைக்கு தெரிஞ்சிடும் நாளைக்கு நைட் என்ன ஏதுன்றது. அப்புறம் ஆப்பிள் வாட்சோட 9 சீரீஸும் பார்த்திங்கன்னா நாளைக்கு லான்ச் ஆக போகுது. iOS 17 பார்த்திங்கன்னா நாளைக்கு லான்ச் ஆக போகுது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெயினான கண்டென்ட். ஸோ 15 சீரீஸ் நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான் பார்த்திங்கன்னா 85% பார்த்திங்கன்னா அப்ளை ஆகும். இந்த ப்ரைஸிங்கும் அந்த டைப் சிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் வெயிட்டிங், என்னன்றதை பார்ப்போம். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்கிரீன்ஷாட் ஆட் பண்ணிப்பேன், செக் பண்ணுங்கள். நாளைக்கு முழு விவரத்தை நாளைக்கு இல்லை நாளை கழித்து புதன்கிழமை காலையில் போடுற வீடியோ டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் பற்றி போடும். ஓகே நண்பா, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பை.